கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் துறைமுகத்திலிருந்து சென்ற விசைப்படகு சுங்குத்துறை கடற்கரையில் தரை தட்டியதால் சேதமடைந்தது. வாணியக்குடி பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவரின் விசைப்படகில் 9 பேர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது நேற்று நள்ளிரவு 2 மணியளவில் 8 பேர் தூங்கிய நிலையில் ஆந்திராவைச் சேர்ந்த ரமேஷ் என்ற மீனவர் படகை இயக்கினார். அதிகாலையில் திடீரென்று சத்தம் கேட்டு அனைவரும் எழுந்து பார்த்தபோது சுங்குத்துறை கடற்கரையில் படகு தரை தட்டி நின்றது. படகு இயக்கியவரும் தூங்கியதால் கரை ஒதுங்கி தெரிய வந்தது.